திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சொன்னார் இல்லைங்களா தலித்துகளுக்கு நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்ட்டு அன்னைக்கெல்லாம் வந்து இந்த சமூக நீதிக்க காப்பாத்தா திமுக அப்படின்னு நீங்கள் கேட்டீங்களா இல்லை பிராமணர்களை பார்த்து நாயிங்க அப்படின்னு சொன்னாரே ஆர் எஸ் பாரதி என்ன சமூகத்தில் உயர்ந்தான் இருந்தால் அவனை கண்டபடி வாய்க்கு வந்தபடி பேசலாம் நான் வந்து செந்தில்குமார் அவர்களை பேசுனது என்ன தெரியுங்களா வேலை வெட்டி இல்லாத வெட்டியா சுற்றுறவனுக்கு உங்கள் வீட்டு பெண்களை தருவீங்களா அப்படின்னு தான் கேட்டேன் நான் சொல்கிறேன் இப்போ உங்களை பார்த்து அந்த பையனுக்கு எந்த வேலையும் கிடையாது எதுவுமே கிடையாது சமூக நீதி பேசுறதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே அவனுக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லையா அவன் தகுதியை உயர்த்தி அதுக்கப்புறம் பெண் வீட்டார்கிட்ட பேசி பெண் வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லையா அதை செஞ்சீங்களா வேலை இல்லாம வெட்டி இல்லாம எதுவுமே இல்லாம வீதி வீதியா சுத்திக்கிட்டு கொள்கைன்னு பேசிக்கிட்டு கிடக்கிற பையனுக்கு உங்க வீட்டு பெண்களை நீங்க தருவீங்களா தான் ஜாதி பார்க்காத ஒரு ஆயிடுச்சு தருவீங்களா நீங்க அந்த வீடியோல தானே நான் சொல்லியிருக்கேன் தலித் சமூகத்திலயே சரி இல்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்திலயும் சரி செந்தில்குமார் அவர்களுக்கு இணையான பணக்காரர்கள் யாரும் கிடையாதா அவங்க வீட்டு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறகு சமூக நீதி பேசலாமே அவங்க போய் செஞ்சுருக்காங்க இவங்க செஞ்சுருக்காங்க சரி நீ என்ன செஞ்சிருக்க சொல்கிறவன் செஞ்சது அடையாள அது காட்டணும் இல்லையா நான் சாதியை பற்றி பேசுகிறேன் நான் மதத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறீங்களே திமுக எம்பியாக இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தாலும் எந்த சாதிகாரம் எங்கே அதிகமாக இருக்கான்னு பார்த்து தானே அந்த இடத்துல சீட்டு கொடுக்குது அந்த சாதிகாரம் ஓட்டு போடுவான்னு அந்த மாதிரி தானே தருமபுரியில் வந்து ஓட்டு நிற்க வச்சாங்க செந்தில்குமார் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணியும் ராமதாசன் திட்டத்துக்காக தானே செந்தில்குமாருக்கு டிக்கெட் கொடுத்தாங்க தேர்தலில் நாங்க தானே செந்தில்குமாருக்கு அதிகமாக ஓட்டு போட்டிருக்க போகிறோம் அந்த இடத்துல அப்போ எங்கள் குறைய பேசணுமா இல்லையா நாங்கள் மட்டும் ஓஹோன்னு வளர்ந்து விட்ட சமூகமா இப்போ எங்கள் பிரதிநிதியாக தான் ஒருத்தர் அனுப்புகிறோம் அவள் எங்களுக்காக பேசணுமா இல்லையா அப்போ பேசாத போது அவங்களுடைய இந்து என்று பார்த்து அவங்க குறைய பேசாம நாங்கள் கடந்து போயிடணுமா இதுதான் வந்து நல்ல சமூகத்துக்கு நாம சொல்லி தருகின்ற பாடமாக இது நான் சொல்கிறேன் சமூக நீதி பேசுறவங்க எல்லோருமே சரி ஒரு ஒட்டர்கிட்டையோ ஒரு இருளர்கிட்டயோ ஒரு குருமன் கிட்டையோ ஒரு குறிஞ்சான் ஒரு நாவிதர்கிட்டையோ வண்ணாங்கிட்டையோ பண்டாரங்கிட்டையோ புரியகாரங்கிட்டையோ இவங்ககிட்டலாம் பொண்ணு எடுத்து பொண்ணு கட்ட மாட்டிங்களா அங்கே சமூகம்லாம் உயர வேண்டாவான் அங்கெல்லாம் சமூக நீதி பார்க்க மாட்டிங்களா தேடி பிடிச்சி வன்னியன் எங்கே இருக்கான் வெள்ள அழகோண்டை எங்கே இருக்கான்னு பார்த்து அங்கே மட்டும் திருமணம் பண்ணணுமா இதுதான் சமூக நீதியாக இதையெல்லாம் கேட்டால் நாங்கள் வந்து ஜாதி வரியர்கள்